வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக டெய்லி பேசிஸில் வந்து நீங்கள் எல்லா சாப்பாட்டையுமே கம்மி பண்ணி ரொம்ப கம்மியாக வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கரெக்டே கிடையாது. உங்களோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது உங்களோட வெயிட்டை இன்னும் இன்க்ரீஸ் தான் வந்து பண்ணும், ரெடியூஸ்லாம் வந்து என்ன பண்ணவே பண்ணாது. எதனால் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் குறையாமல் வெயிட் வந்து கெயின் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க, இல்லை வந்து வெயிட் கெயின் பண்ணணும் நினைக்கிறீங்க, இல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எக்ஸாக்டா எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. என்னோட தனிடே சேலஞ்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸோடையும் என்னோட சப்போர்ட்டோடையும் உங்களோட கோல் வந்து நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸாம இன்ட்ரெஸ்டாம இருக்கீங்க அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்துருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட பாடிக்கு வந்து டெய்லி பேசிஸ்ல ஒரு குறிப்பிட்ட கேலரிஸ் பண்ணணும்னா தேவைப்படும். நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலனாலும் சரி, இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம மூச்சு விடுறோம், லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் பீட் வந்து என்னன்னா கண்டினியூஸா வந்து இருந்துட்டே இருக்கு, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு, நம்ம எதனா ஒரு விஷயங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா அது டைஜஷன் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டினியூஸா வந்து நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதுக்காக தான் டெய்லி பேசிஸ்ல நம்ம சாப்பிட்றோம், அந்த எனர்ஜி ஃபுட்ல இருந்து வந்து நம்மளோட பாடி வந்து எடுத்துக்குது. அப்ப நீங்க வெயிட் குறைச்சாலும் சரி வெயிட் குறைக்கலனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஃபுட் நீங்க டெய்லி பேசிஸ்ல கம்பல்சரி சாப்பிட்டுதான் வந்து ஆகணும். இந்த இடத்துல நீங்க வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களோட ஃபுட்டை வந்து ஹெவியா நீங்க கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களோட பாடியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா மசில் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் வந்து கம்மியா சாப்பிட்டா மசில் வந்து லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன் கூட நிறைய பேருக்கு வந்து நல்லா இருக்கும். சிம்பிள், நம்ம பாடியில இருக்க மசில் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கேலரிஸ் வந்து தேவைப்படும். ஈவன் நீங்க நிறைய மசில்ஸ் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால நிறைய கேலரிஸ் வந்து பர்ன் பண்ண முடியும். கம்மியான மசில் வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கம்மியான கேலரிஸ் வந்து பர்ன் பண்ண முடியும். அப்போ மசில் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய கேலரிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றதுனால உங்களோட பாடி இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணும் அப்படின்னா கம்மியா வந்து நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்றதுனால உங்களோட பாடியில் இருக்க மசில் எல்லாத்தையுமே வந்து லாஸ் பண்ணிட்டா அப்போ கம்மியான கேலரிஸ் இருந்தாலே போதும், அது வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மசில் எல்லாத்தையுமே வந்து லாஸ் பண்ணிடும். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பாடியில வந்து மசில க்ரோ பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டம் வந்து பண்ணணும். ஏன்னா மசில் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து பில்ட் பண்ணுறது. சின்னதாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் எதனா நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோ இல்லை நான் வந்து ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோ கேலரி டெபிசிட்டில் ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து இருந்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அந்த மாதிரி வந்து பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேலரிஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எக்ஸசைஸ் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்து பண்ணி பேலன்ஸ்டு ஃபுட்டாக நீங்கள் வந்து எடுத்து வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் பண்றது வந்து ஒரு குவாலிட்டியாவும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட பாடியில வந்து வெயிட் ரீகெயின் ஆகிறதுக்கு வந்து டைம் வந்து ஆகும். சோ இந்த மாதிரி டூ மச் கேலரி டெபிசிட்ல வந்து நீங்க இருக்க கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேலரி டெபிசிட் அப்படின்னா வந்து என்ன மாதிரி ஃபுட் வந்து எடுத்தா பேலன்ஸ்டு ஃபுட்டா வந்து இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நீங்க லேர்ன் வந்து பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நான் வந்து சப்போர்ட் பண்றேன். என்னோட தனிடே சேலஞ்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃபுட்டை வந்து எப்படி எடுத்துக்கணும், எப்படி கேலரி டெபிசிட்ல வந்து நீங்கள் இருக்கணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களோட கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருக்கீங்க அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து குவெஸ்டின்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030க்குள்ளே 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துருக்கலாம். சிலருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.